நேற்று திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வசந்த் வழங்கிட்டு கேட்கலாம். வசந்த் வணக்கம், முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கோயம்பேடு பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் பண்டிகை காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலையும் போக்குவரத்து நெரிசலையும் சமாளிப்பதற்காக 2019 புதிய பேருந்து நிலையம் இந்த கிளாம்பாக்கம் பகுதியில் கட்டும் பணிகள் துவங்கியது. இது சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 88 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு நேற்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள், அதாவது சிசிடிவி கேமராக்கள், ஜிபிஎஸ், அதிநவீன வசதிகளுடன் கூடிய 3 பாலினத்திற்குமான கழிப்பறைகள் போன்ற வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் நேற்று திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதாவது இன்றையிலிருந்து இந்த பேருந்து நிலையங்கள் தென் மாவட்டம் நோக்கி செல்கிறது. சென்னையின் உட்பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்கள் அனைவரும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து இங்கிருந்து தனது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தாம்பரத்தில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது 91 என்ற ஒரு எண் கொண்ட பேருந்தானது தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை இயக்கப்படுகிறது. மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு செல்வதற்கும் எளிதாக இந்த பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் பண்டிகை வரை தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும். அதன் பிறகு படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நாம், அதாவது வெளியூர் செல்வதற்காக, தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக சென்னையின் பரபரப்பான பகுதிகளுக்கு செல்ல தேவையில்லை. மீஞ்சூர், சென்னையில் இருக்கும் மக்கள் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை, பூந்தமல்லி வெளிவட்ட சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலை வழியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எளிதில் வர முடியும். அங்கிருந்து இந்த பேருந்துகள் மூலம் தென் மாவட்டங்களுக்கு பயணிக்க முடியும். இதனால் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து இங்கு போக்குவரத்து நெரிசல் மற்றும் பேருந்துக்காக மக்கள் காத்திருக்கும் நிலையும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வசந்த்.